ஆண்டின் பொதுக்காலம் 15 வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 11-17 வரை. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக் கடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பை தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டுக் கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல்: தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர், என்னை மேய்மைப்படுத்துவோர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். தூய மத்தையு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தை 34, அதிகாரம் 11 இறைவார்த்தை 1. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர்
இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தின் நிறைய பகுதிகள் நமக்கு ஆறுதலை தரக்கூடியவையாக இருந்தாலும் ஒரு சில பகுதிகள் நம்மில் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியனவாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட பகுதிகளில் ஒன்றுதான் இன்றைய நற்செய்தி. குடும்பத்தில் ஒருவரை மற்றவருக்கு எதிராக திருப்ப வந்ததாக இயேசு கூறுகிறார். ஒரு பக்கம் அன்பை மட்டுமே மையமாக வைத்து வாழ்ந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்றும் யோவான் 13:34. நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றும் யோவான் 13:35 சொல்லி அன்பை மட்டும் ஆதாரமாக கொண்டு வாழ்ந்த இயேசுவா இப்படி பேசுகிறார் என்ற சந்தேகம் நம்ம நிச்சயமாக எழக்கூடும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்றொரு ஆங்கிலேய பழமொழி உண்டு. அன்பும் பிறர் நலமும் வீட்டிலிருந்துதான் ஆரம்பிக்கின்றன என்பது அதன் பொருள். அன்பிற்காக வாழ்ந்து அந்த அன்பிற்காகவே உயிரை கையளித்த இயேசு இன்றைய நற்செய்தியில் அன்பின் பிறப்பிடமாக இருக்கும் குடும்பத்தையே பிளவுபடுத்த வந்ததாக சொல்வது ஆச்சரியத்தையும் ஏன் அதிர்ச்சியையும் கூட தரவல்லதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குழப்பத்திற்கான பதிலை இன்றைய முதல் வாசகம் தரக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் இஸ்ரவேல் மக்களிடம் உங்களது பலிகள் எனக்கு தேவையில்லை, மாறாக நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்வதும் நீதியை நாடி தேடுவதும் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்வதுமே நான் விரும்புவவை என்று சொல்வதே இன்றைய முதல் வாசகத்தின் சாராம்சம். வேறு வகையில் சொல்லப்போனால் இறைவன் இஸ்ரவேல் மக்களிடம் எதிர்பார்த்தது எல்லாம் சமூக அன்பும் அதிலிருந்து புறப்படக்கூடிய சமூக அக்கறையுமே. சமூக அன்பும் சமூகத்தின் மட்டிலான அக்கறையுமே ஒரு மதத்தின் நோக்கமாகவும் தனி மனித வளர்ச்சியின் உச்சமுமாகவும் இருக்க முடியும். ஆனால் பல நேரங்களில் இப்படிப்பட்ட சமூக அக்கறையுள்ள நிலைக்கு ஒரு மனிதர் கடந்து வருவதற்கான முதல் தடையாக பெரும்பாலும் இருப்பவை அவரவர் குடும்பங்களே. அன்பை கற்றுத்தரும் நம் குடும்பங்கள் அந்த அன்பு குடும்பத்தை தாண்டி போய்விடக்கூடாது என்பதிலும் குறியாக இருக்கின்றன. பறந்து விரிவதற்காக சிறகை தரும் நம் குடும்ப உறுப்பினர்களே அந்த சிறகுகள் தங்களுக்காக மட்டுமே விரிய வேண்டும் என்றும் விரும்புகின்றனர். அன்பை கற்றுத்தரும் குடும்பங்களே அன்பின் அடுத்த நிலையாகிய உலகத்தை குடும்பமாக கருதும் நிலைக்கு கடந்து செல்வதற்கு தடையாக மாறிவிடுகின்றன. இங்குதான் பற்று, பொசசிவ்னஸ் என்பது உள்ளே நுழைகிறது. அன்பு என்பது அடிப்படையில் ஒரு மனிதனை தொடர்ந்து விரியச் செய்வது. தொடக்கத்தில் தனி மனித அன்பு, பின்பு குடும்ப அன்பு, அதைத் தொடர்ந்து சமூக அன்பு என்று விரிவதுதான் மானுட தன்மை. ஆனால் பற்றோ ஒரு மனிதன் அவ்வாறு விரிவடைந்து விடாமல் அவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்கிறது. பற்று ஒரு நபரை குடும்ப பாசத்தில் சிக்க வைத்து தான் எதை சரி என்று நினைக்கின்றாரோ அதை செய்ய முடியாத நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. இயேசு ஒருபோதும் அன்பிற்கு எதிரானவர் அல்ல. ஆனால் பற்று எவ்வகையானதாக இருந்தாலும், அது பொருள் மீது பற்றாக இருக்கலாம், பணம் மீது பற்றாக இருக்கலாம், பதவி மீது பற்றாக இருக்கலாம், அல்லது நபர்கள் மீது பற்றாக இருக்கலாம், இவற்றிற்கு எதிரானவர். இன்றைய நற்செய்தியில் வரும் இயேசுவின் வார்த்தைகளை பற்றை துறப்பதற்கான வார்த்தைகளாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய அன்பிற்கு எதிரான வார்த்தைகளாக பார்த்துவிடக்கூடாது. விஞ்ஞானிகள் விண்ணில் ராக்கெட் ஏவுகின்ற பொழுது கூடவே எரிபொருள் கலனையும் இணைத்து அனுப்புவார்கள். இந்த எரிபொருள் கலனின் வேலை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ராக்கெட்டை எடுத்துச் செல்வது.
புவியீர்ப்பு விசையை கடந்த நிலைக்கு சென்றவுடன் விஞ்ஞானிகள் எரிபொருள் கலனை ராக்கெட்டில் இருந்து துண்டித்து விடுவார்கள். ராக்கெட்டும் தனது பாதையில் தொடர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் சில வேளைகளில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எரிபொருள் கலனை ராக்கெட்டில் இருந்து துண்டிக்க முடியாமல் போய்விடுவதுண்டு. அப்போது எரிபொருள் கலனின் எடை தாங்க முடியாமல் ராக்கெட்டே மீண்டும் பூமியில் விழுந்துவிடும். ராக்கெட் மேலே போக காரணமாக இருந்த எரிபொருள் கலனே சரியாக கையாளப்படாத பொழுது ராக்கெட் கீழே விழுவதற்கு காரணமாகி விடுகின்றது. நமது குடும்பங்களும் அவ்வாறு மாறிவிடுவதற்கான ஆபத்து உண்டு. அன்பு என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்து நம்மை உயர்த்துகின்ற குடும்பங்களே அன்பின் அடுத்த பரிமாணத்திற்குள் நுழைய விடாமல் நம்மை தடுத்து விடுகின்ற ஆபத்து உண்டு. நமக்கு முன்னே வாழும் எத்தனையோ சமூக மற்றும் அரசியல் தலைவர்கள் தொடக்கத்தில் சமூக அக்கறையுள்ளவர்களாக இருந்தாலும் குடும்ப பற்றில் சிக்கிக் கொண்டதன் காரணமாக எந்த அளவிற்கு குறுகிய நோக்கமுள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் என்பது கண்கூடு. இவ்வாறு நமக்கும் நேர்ந்து விடாமல் நம் அன்பின் தன்மையில் விரிவடைவதற்கு யார் குறுக்கே வந்தாலும் அவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்பதை இயேசு விடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஜெபம். இறைவா, எம் குடும்ப உறவுகள் எம் உறவு வட்டத்திற்கு எல்லைகளாக மாறிவிடாமல் இருக்க அருள்தாரும். ஆமேன்.